கண்தர்ஷினிங்க யாருக்கு கண்தர்ஷ்டி உண்டாகும். ரொம்ப சிம்பிள், லக்ன லக்னாதியோட சனி சந்திரன் யாருக்கெல்லாம் சேர்ந்திருக்கோ. சனி சேர்ந்துருக்கிறவங்களுக்கு, லக்னத்தில் சுக்கரன் இருக்கிறவங்களுக்கு கண் திருஷ்டி உண்டாகும். இல்லை ஏழில் சுக்கரன் இருக்குது வச்சுக்கலாம், ஒரு உதாரணத்துக்கு ரெண்டு இடத்துலையும் சுக்கரன் போட்டிருக்கேன், லக்னத்துலேயோ ஏழுலேயோ சுக்கரன் இருக்குன்னு வச்சுக்கங்க, இல்லை லக்னாதிபதி கூட சுக்கரன் சேர்ந்துருக்கு சரிங்களா. மூணு இடத்துல சுக்கரன் வராதே உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக போட்டிருக்கேன். லக்னத்துலேயோ ஏழுலையோ அல்லது லக்னாதிபதி கூடயோ சுக்கரன் இருக்குன்னு வச்சுக்கோங்க, இவங்களுக்கு கண் திருஷ்டி உண்டாகும் ஒன்று. அதுக்கடுத்து சனி சந்திரன் சேர்க்கை யார் ஜாத்தில் இருக்கோ அவங்களாம் கண் திருஷ்டி இருக்கும். இதில் சனி வக்கரம்னு போட்டிருப்பாங்க, அப்படிலாம் இருந்ததுன்னா இரண்டு மடங்கு கண் திருஷ்டி உண்டாகும். அதுக்கடுத்து யாருக்கெல்லாம் இரண்டாம் அதிபதி சரிங்களா, சூரியன், இந்த இரண்டாம் அதிபதி கூட சனி சம்மந்தப்படுதுன்னு வைங்க, சனி சந்திரன் சுக்கரன், இரண்டாம் அதிபதி கூட சனி சந்திரன் சுக்கரன் சம்மந்தப்படும் போது கம்பல்சரி அவங்களுக்கு கண் திருஷ்டி உண்டாகுது சரிங்களா. இது கண் திருஷ்டிக்கு வந்து பெரும்பாலும் நம்ம தூப வழிபாடு, தூப வழிபாடுனா சாம்பிராணி போக போட்டு வீட்டில் வழிபாடு பண்ணுற நிறைய பதிவுகள் சொல்லியிருக்கோம். இதுக்கடுத்து இந்த கண் திருஷ்டி நீக்கிறதுக்கு குளியல் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் கம்பல்சரி செவ்வாய்க்கிழமை சனிக்கிழமை வேப்ப இலையும் வேப்பம்பட்டை அல்லது மருதம்பட்டை குளிக்கிற தண்ணியில் போட்டு குளிச்சிங்கன்னா கண் திருஷ்டி நீங்கும். அதேமாதிரி படிகாரக்கல், படிகாரக்கல் கல் உப்பு கொஞ்சம் போட்டு குளிச்சிங்கன்னா உங்களுடைய கண் திருஷ்டி நீங்கும். அதுக்கடுத்து இந்த கண் திருஷ்டி நீங்க கம்பல்சரி தெய்வ வழிபாட்டில் மாரியம்மன் வழிபாடு, அதிலே கண் அப்படின்னால சந்திரன், சந்திரன்னா முத்துன்னு சொல்லுவாங்க, முத்து மாரியம்மன் வழிபாடு பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு திங்கக்கிழமை நாளில் சனிக்கிழமை நாளில் முத்து மாரியம்மன் வழிபாடு உங்கள் வீட்டு பக்கத்தில் இருந்ததுன்னா நீங்கள் போய் வழிபாடு பண்ணுங்கள், மனசார போயிட்டு வேண்டிட்டு ரெண்டு தெய்வம் ஏற்றி வழிபாடு பண்ணிட்டு வாங்க. அங்கே முத்து மாரியம்மன் கோயிலில் முடிஞ்சால் பச்சரிசி மாவெடிச்சு சக்கரை போட்டு கொண்டு போய் அந்த கோயிலில் வரக்கூடிய பக்தர்கள் கொடுங்க, கம்பல்சரி உங்களுக்கு உண்டான கண் திருஷ்டி நீங்கும். அதுக்கடுத்து முத்துமாரி இல்லாமல் கருமாரியம்மன், அதுக்கடுத்து மாசாணியம்மன், கருமாரியம்மன் மாசாணியம்மன், அதுக்கடுத்து மேல்மலையினூர் அங்காளம்மன், இவங்களை வழிபட பண்ண அவங்களுக்கு நல்ல ரிசல்ட் இருக்கும். மேக்ஸிமம் முத்துமாரியம்மன் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி நல்ல ரிசல்ட்டு, நீங்கள் போய் தரிசனம் பண்ணுங்கள். கண் திருஷ்டி கம்பல்சரி நீங்கும். கண் திருஷ்டிக்கு உண்டான கிரக வாய்ப்பு சந்திரன் சனி, அதுக்கடுத்து லக்ன லக்னத்தில் சுக்கரன் இருக்குது இல்லை ஏழில் சுக்கரன் இருக்குது அவங்க கூட சந்திரன் சம்மந்தப்படுறது சரிங்களா. இதுதான் கண் திருஷ்டி அதிகமாக கொடுக்குது. யா அதுக்கடுத்து தெய்வ அனுகிரகம்